இந்த வருஷம் இந்த கோடை காலத்தோட வெயில் தாங்க முடியாததாக இருக்குது. அதிகமான வெப்பத்துக்கு நீண்ட நேரம் எக்ஸ்போஸ் ஆகும்போது ஹீட் ஸ்ட்ரோக் கண்டிஷன் வரலாம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்தால் டீஹைட்ரேஷன் இருக்கும். இது உடலுடைய வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தெர்மோஸ்டாட் மெக்கானிசமை டிஸ்ட்ராய் பண்ணிடும். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், இது வராமல் எப்படி தடுக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹீட் ஸ்ட்ரோக்கில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. முதலாவது எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக். இது இளவயதினருக்கு வரக்கூடியது. இது தீவிர உடற்பயிற்சி, வெயிலில் நீண்ட நேரம் இருந்து செய்கிறவங்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு வரலாம். அதிக நேரம் வெயில் பட இருந்துட்டு தேவையான அளவு நீர் சத்து எடுத்துக்காதவங்களுக்கும் வரும். அடுத்தது வயதானவர்களுக்கு வரக்கூடிய நான் எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக். குறிப்பாக சர்க்கரை உள்ளவங்க, உயர் இரத்த அழுத்தம் உள்ளவங்க, நுரையீரல், கல்லீரல், தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க, சிறுநீரக கோளாறுகள் உள்ளவங்களுக்கு இது வரலாம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் உண்டாகும்போது உடலுடைய வெப்பநிலை அதிகமாக இருக்கும். 105 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். சாதாரணமாக உடலுடைய வெப்பம் அதிகரிக்கும் போது அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்காக நம்ம உடம்பு வேர்வையை சுரக்க ஆரம்பிக்கும். ஆனால் உடலுடைய வெப்பம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கும்போது இந்த காம்பன்சேட்டிவ் மெக்கானிசம் டிஸ்ட்ராய் ஆயிரும். இந்த அதிக வெப்பத்தால் உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படும், ஹீட் ஸ்ட்ரோக் வரும். ஹீட் ஸ்ட்ரோக்குடைய அறிகுறிகள் என்னங்கிறத பார்க்கலாம். அந்த சிம்டம்ஸ் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். ஜென்ரலைஸ்டாக ஒரு உடம்பு வலி இருக்கும், டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, சில நேரம் தலை சுற்றி இருக்கும், தோல் ரொம்ப வறட்சியாக காஞ்சி போய் வேர்வை இல்லாமல் இருக்கும். இது தவிர சிலருக்கு வாந்தியும் குமட்டலும் இருக்கும், யூரின் கம்மியாக போகும், இருதய துடிப்பு ரொம்ப வேகமாக இருக்கும், சிலருக்கு கன்வல்ஷன்ஸ் அதாவது காக்கா வலிப்பு மாதிரி வெட்டுகள் வரலாம், சில பேர் இந்த வெப்பம் தாங்காமல் மயங்கிடுவாங்க. ஹீட் ஸ்ட்ரோக்கோட பாதிப்பு அதிகமாகும் போது அது எல்லா ஆர்கன்ஸையும் பாதிக்கலாம். மூளையில் வீக்கம் உண்டாக்கலாம், கல்லீரல் சிறுநீரகம் செயலிழக்க செய்யலாம், இருதயத்தோடைய இரத்த ஓட்டத்தை குறைக்கலாம், மூளை நரம்புகளை பாதித்து கோமா நிலைக்கும் கொண்டு செல்லும். ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்பு வராமல் இருக்க என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம் உள்ளவங்க அதை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதற்குரிய மருந்து மாத்திரைகளை டாக்டரோட அட்வைஸ் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும். தண்ணி தாகம் எடுக்காட்டாலும் அடிக்கடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். தண்ணி மட்டும் இல்லாமல் ஓஆர்எஸ் பவுடரை தண்ணியில் கலக்கி குடிக்கலாம், எலுமிச்சம் ஜூஸ் சால்ட் போட்டு குடிச்சிக்கலாம், வீட்டில் தயாரித்த மோரும் குடிக்கலாம். இது எல்லாம் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். எளிமையான நல்ல காற்றோட்டமான பருத்தி உடைகள் அதாவது காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கலாம். வெயில் காலங்களில் வெளியே போகும்போது குளிர் கண்ணாடிகள் அதாவது சன்கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். செருப்பு போடாமல் வெளியே போகக்கூடாது. வெயிலோட சூடு நம்ம மேலே படுறதை குறைக்கிறதுக்கு குடைகள் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளை வாகனங்களில் தனியாக விட்டுட்டு போகக்கூடாது, முக்கியமாக வெயில் காலங்களில் அப்படி பண்ணக்கூடாது. பூட்டின வாகனத்தில் குழந்தையை விட்டுட்டு போகும்போது அதனுடைய வெப்பம் அதிகமாகும், அந்த அதிகமான வெப்பம் குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாகும். அதே மாதிரி செல்லப்பிராணிகளையும் வெயில் காலங்களில் பூட்டின வாகனத்தில் விட்டுட்டு போகக்கூடாது. ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன முதலுதவி செய்யணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டவங்களை நிழலுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அவங்களோட உடம்பை குளிர்ந்த தண்ணியால் துடைச்சி விடலாம். முடிஞ்சால் குளிர்ந்தான போர்வையை அவங்க மேலே போர்த்தி விடணும். அது தவிர அவங்களோட கழுத்து, அக்கள் மற்றும் இடுப்பு பகுதியில் ஐஸ் பேக்ஸ் வைக்கலாம். அவங்க நினைவோடு இருந்தாங்கன்னா தண்ணீர் இல்லைன்னா ஜூஸ் கொடுக்கலாம். முதலுதவி பண்ணதுக்கப்புறம் அவங்கள ஆம்புலன்ஸில் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு அனுப்பி வைக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடுமையான கோடையை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், சி யூ, பை பாய்.